மனம் கவர்ந்த பாடல்கள் அடங்கிய கீபேட் கார்வா மொபைல். வேண்டாம், எதுவும் சொல்ல வேண்டாம். நீ சொன்னதெல்லாம் நான் அப்பவே கேட்டுட்டேன். ஒரு பொண்ணு அம்மா வாக்கி அவளை அடிமையா வச்சுக்கணும்னு ரெண்டு ஆம்பளைங்க என்னன்னு பேசிட்டு இருந்தீங்களோ அதை நான் எல்லாத்தையும் கேட்டுட்டேன். இதுக்கப்புறம் எனக்கு கேக்குறதுக்கு எதுவுமே இல்ல. வேண்டாம், நான் சொல்றத கொஞ்சம் புரிஞ்சுக்கமா பிளீஸ். இதுக்கு மேலையுமா என்ன? அதெல்லாம் புரிஞ்சுகிட்டு தாங்கிக்கிற சக்தி எனக்கு இல்லப்பா. நான் எல்லாரையும் புரிஞ்சுகிட்டேன், புரிஞ்ச வரைக்கும் போதும். இல்ல, உனக்கு தெரியுமா, என் முந்தானை எடுத்து 30 வருஷமா உங்க அப்பாவோட ஷூவை தொடச்சிருக்கேன். அதுக்கு பரிசா 3 பிள்ளைங்களை எனக்கு கொடுத்தாரு. இப்ப என் மருமக வந்து ஓ ஷூவை தொடப்பா, அவளுக்கு பரிசா நீ என்ன கொடுப்ப? பிள்ளைங்களை கொடுப்ப இல்ல? ஐயா சாமி, உண்மைதான், நான் கேவலமானவனாத்தான் இருந்தேன். அதை நினைச்சு ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நொடியும் நான் எவ்வளவு வருத்தப்பட்டிருக்கேன் தெரியுமா? அம்மா, நைட்டு தூங்கி காலையில எந்திரிச்சதும் அப்படியே நல்லவனா யாரும் மாற மாட்டான். அதெல்லாம் நடக்கிறது இல்லை. அப்படி சப்போஸ் அப்படி நடந்ததுன்னா அது ஒரு பெரிய அதிசயம். அப்படி ஒரு அதிசயம் எனக்கு நடந்ததுமா? அவர்கிட்ட போய் சொன்ன, நடிச்சேன், அதுதான் நடிப்பு. இந்த மாதிரி நடிச்சுதான் அப்பாவை இந்த கல்யாணத்துக்கு ஒத்துக்கவே வச்சேன் நான். இதெல்லாம் உனக்கு தெரியாது. இப்போ நீ என்கிட்ட பேசுறது நடிப்பில்லையே. கெட்டவனா இருக்கும்போது நான் சொன்னது எல்லாத்தையும் நம்பிட்டு இருந்தேன். இப்ப மாறிட்டேன், உண்மைய சொல்றேன். அது இல்லப்பா, ஆவும் பையனியா, அவளை ஏமாத்துறேன்னு சொன்னதை கேட்டு போயினால தாங்கவே முடியல. அம்மா, இனியா என் லைஃப்ல வந்ததும் எல்லாமே மாறி போச்சுமா? இதே மாதிரி உங்க அப்பாவும் காலையில கண்ணு முடிக்கும் போது திடீர்னு ஒரு நல்லவரா மாறிட்டா எப்படி நல்லா இருக்கும்? ரொம்ப போர் அடிக்கும். அப்போ நான் மட்டும் உங்க அப்பா கிட்ட மாட்டி அவஸ்தப்படணும் அதானே? ஐயோ, அப்படி இல்லம்மா, சும்மா சொன்னேன். அப்பாவும் மாறுவாரு, மாறுவாரு. நம்ம எல்லாரும் சேர்ந்து அவரை மாத்துவோம். அது வரைக்கும் அவரை ஏமாத்துவோம். விக்ரம், நீ இப்ப பேசுறது நடிப்பில்ல. ஐயோ அம்மா, இன்னுமா நீ என்ன நம்பல? என்னப்பா பண்றது, ஆம்பளைங்க நடிப்ப நம்பி நம்பி ஏமாந்து போறது தானே பொம்பளைங்க பொழப்பா போயிடுச்சு. இனிமே யாருக்கும் அந்த கஷ்டத்தை வராம நான் பாத்துக்கிறேம்மா. சரி சரி,
ஃபங்க்ஷன் ஆரம்பிக்க போகுது, நீ போ சீக்கிரம். என்னத்தை இன்னும் ஃபங்க்ஷன் இன்னும் முடியலையா? அதெல்லாம் இல்லடா, இனிமே தான் ஆரம்பிக்க போகுது, நீ போ. நான் வரேன். கடவுளே, என் புள்ள மாறிட்டான்னு ஒரு தாயா நான் நம்புறேன். அதே மாதிரி என் புருஷனும் நல்லவரா மாறி இந்த குடும்பத்துல எல்லாமே நல்லதா நடக்கணும். அனி, நீங்க தான் இது வந்து இங்க எடுக்கணும். ஓகேங்களா? இனியா, உன் கூட ரெடி ஆயிருச்சு. ஜெயிச்சா நீ எனக்கு 1000 ரூபாய் கொடுத்துடணும். நான் ஜெயிப்பேன், ஆனா 1000 ரூபாய் எல்லாம் கொடுக்க மாட்டேன். 1000 ரூபாய் கொடுக்க மாட்டியா? இன்னும் அவரை பத்தி கவலைப்படுறதுக்கு நான் வந்துட்டேன். சோ டோன்ட் வரி. ஓகே மேடம், ஹஸ்பண்ட விட்டு கொடுக்க மாட்டாங்களா? ஏன் தங்கச்சி இல்ல? பாத்தியா தங்கச்சி, நீ போற இடத்துல இதெல்லாம் கொஞ்சம் ஃபாலோ பண்ணிக்கோ. அதெல்லாம் நீ ஃபாலோ பண்ணு, இத்தனை நான் ஃபாலோ பண்ணிடுறேன். யோ நெல்லியா, என்னைய பண்ணிட்டு இருக்க? இல்ல, இந்த மஞ்சள் தண்ணில மோதிரத்தை போட்டு கையை விட்டு எடுப்பாங்கல்ல, அந்த பக்கத்துல தான் நடந்துட்டு இருக்கு. அதுதான் ஏற்பாடு பண்ணிட்டு இருக்கேன். அப்படியே வாயில ஏதாவது வந்துரு போது. ஆளி மூஞ்சியும் பாரு, எதுக்கு வந்திருக்கோன்னு கூட தெரியாம நீ பாட்டுக்கு எல்லா வேலையும் பண்ணிட்டு இருக்க. எப்படி ஏன் அங்க விலகி நிக்கிறீங்க? வாங்க வந்து கலந்துக்கோங்க. பாத்தீங்களா, அதான் இனியா மனசார கூப்பிடுறாள்ல, மனசளவுல விலகி நிக்காம நெருங்கி வாங்க. வாங்க, இதோ வந்துட்டேன், வந்துட்டேன். ஓடத பாத்தியா உன் வீட்டுக்காரு? ஆமா மாமா, பாத்து மாமா. அச்சையா, அது போ, கொடு கொடு கொடு. என்னங்க மாமா? யாழ்னி, இனியாவுக்கு சொன்னதுதான் உனக்கும் சொல்றேன். இந்த போட்டியில நீ ஜெயிச்சோ எனக்கு 1000 ரூபாய் கொடுக்கணும். ஆமா, நியாயமா இல்ல? 1000 ரூபாய் தங்கச்சி தர மாட்டேன்னு சொல்றால, 2000 ரூபீஸ் அக்கா நான் தரேன். ஒண்ணுமே தெரியாதப்பா, இதெல்லாம் ஒரு சம்பிரதாயம், எல்லா கல்யாண வீட்லயும் நடக்க விஷயம்தான். தெரியாதானே? நீயாவது சொல்லு. கல்யாண வீடுனா ஒரு 2-3 நாளைக்கு ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம்னு இருக்கும். ஆமாமா, வீட்டுக்கு வந்த உடனே யாரும் ஆட்டம் பாட்டம் சந்தோஷமாவே இல்ல. அண்ணா அண்ணில வந்திருக்காங்கல்ல, இன்னைக்கு ஜாலியா சந்தோஷமா நம்ம கொண்டாடலாம். முதல்ல இந்த சம்பிரதாயம் வச்சுக்கலாம், ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் எல்லாம் அப்புறம். சரிகமா டிவி ஷோஸ் தமிழ் யூடியூப் சேனல்ல லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.